இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 11:33. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று வாசிக்கிறோம். விளக்கை கொளுத்து வெளிச்சம் வீசும்படியாக அதை விளக்கு தண்டின் மீது தான் வைப்பார்கள். ஏனென்றால் அந்த விளக்கின் வெளிச்சம் அனைவருக்கும் தெரிய வேண்டுமென அதை செய்கிறார்கள். வெளிச்சத்தை ஒளித்து வைக்கிறதுக்கு யாரும் விரும்புவதில்லை. ஏனென்றால் அந்த வெளிச்சத்தின் பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென விரும்புகிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே நாம் பல வண்ண விளக்குகளால் நம்ம வீட்டை அலங்கரிப்போம், நமது ஆலயத்தை அலங்கரிப்போம், வெளிச்சமாக காணப்படும் எல்லாம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும்போது நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கொண்டு இயேசுவின் பிறந்த இடத்தை அடைந்தார்கள். அதேபோல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிச்சம் வீசுவதாக வந்தார் என பார்க்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என மத்தேயு 4:15 பார்க்கிறோம். பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை நம்மை சீர்படுத்துகிறது. அவருடைய வெளிச்சம் நம்மேல் வீசுகிறது. பாவத்தின் பிடியில் இருந்த நாம் அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளின் மூலமாக அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரையே அண்டிக்கொண்டு நாம் வெளிச்சம் வீசுபவர்களாக காணப்படுகிறோம். அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பல வியாதியஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்கினார். பாவத்தின் பிடியில் இருந்தவர்கள் இரட்சிக்கப்பட்டார்கள். ஏழைகளை அவர் நேசித்தார். திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்தார். அவருடைய சுவிசேஷம் பாரபட்சமின்றி அனைவருக்கும் பிரசங்கிக்கப்பட்டது என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்தொடர்ந்து வந்த சீசர்களாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், அவருடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ளும்போது, அவருடைய வசனத்தை அவர்கள் கேட்கும்போது கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களிலே பிரகாசித்தது. அவருடைய வசனம் அவர்களை உயிர்ப்பித்தது. அவருடைய வசனம் அவர்களை இரட்சித்தது. அவருக்கு பின் சென்றார்கள். அவரை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டினார்கள். அவர்களை, இயேசுவை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவின் வெளிச்சத்தை, தாங்கள் இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவேதான் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் அறியும்படியாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என வசனம் நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் காணப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் இயேசுவை அறியாத இன்னும் பல மக்கள் நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். இயேசு என்றால் அவருடைய அந்த பெயர் தெரியும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுனுடைய தன்மை என்ன என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் நாடி சென்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்க்கும்போது அவருடைய கஷ்ட சூழ்நிலையிலோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது நாம் கூறும் வசனங்கள் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி இயேசு கிருபை செய்வார். ஏனென்றால் நாம் வசனத்தை கேட்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே போன்று நாம் இயேசுவின் வசனத்தை சொல்லும்போது அந்த வசனம் அவர்கள் மத்தியிலும் கிரியை செய்யும். அவர்களும் வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் என பார்க்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடந்து வரும்போது
அவர்கள் கஷ்டங்கள் நீங்கி, அவர்கள் வியாதிகள் நீங்கி, அவர்கள் வேதனைகள் நீங்கி சுகமாக இருப்பார்கள். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வரும். பாவமோ சாவமோ அவர்களை பின்தொடராது என பார்க்கிறோம். மேலும் நம்முடைய மத்தியிலே ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் என பலதரப்பட்ட மக்கள் நம்மளிடத்திலே இருப்பார்கள். அவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு யாரும் உதவுவார் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே நாம் சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் புத்தாடைகளை அணிகிறோம். நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் வீடுகளை அலங்கரிக்கிறோம், ஆலயத்தின் ஆலங்களை அலங்கரிக்கிறோம். வண்ண விளக்குகளால் எங்கும் வெளிச்சமாக இருக்கிறது. மனதிலே சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். குடும்பமாக பண்டிகைகளில் கலந்து கொள்கிறோம். குடும்பமாக விருந்துகளிலே கலந்து கொள்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிகவும் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நிச்சயமாக இந்த காலத்திலே நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு புத்தாடையோ, அவர்களுக்கு தேவையான அந்த நாட்களுக்குள்ள தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ நாம் வாங்கி கொடுக்கும்போது அவர்கள் முகத்திலே நாம் மகிழ்ச்சியை பார்க்க முடியும். ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் நம்மால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் லூக்கா 14:13-14 வசனத்திலே வாசிக்கிறோம், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், விருந்து செய்யும்போது யாரை கூப்பிட வேண்டுமாம்? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் கூப்பிட வேண்டுமாம். ஏனென்றால் அவர்களால் மட்டுமே நமக்கு மறுபடியும் உதவி செய்ய முடியாது. அவர்கள் ஏற்கனவே பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை நாம் இதுபோன்ற விழாக்களிலே, கிறிஸ்மஸ் காலங்களிலே மற்றும் இன்னும் நம்மால் முடிந்த மற்ற நாட்களிலே அவர்களை, அவர்களுக்கு தேவைகளை நாம் அவர்களுக்கு செய்து கொடுப்போம். அவர்களையும் நாம் மகிழ்ச்சியோடு காணும்படியாக நாம் அவர்களை நாம் மகிழ்ச்சியின் பாதையிலே கூட்டி செல்வோம். அப்படி செல்லும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பாக்கியவானாயிருப்பாய் என்று. நம்மை அவர் இப்படி செய்யும்போது அவர் நம்மை பாக்கியவான் என்கிறார். இப்படி நாம் பாக்கியவான்களாக இருக்கும்போது நமக்கு கர்த்தருடைய நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு பதில் செய்யப்படும் என பார்க்கிறோம். எனவே நம்முடைய உதவிக்கு கர்த்தர் நமக்கு நம்முடைய உயிர்த்தெழுதலிலே பதில் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து கர்த்தருடைய வெளிச்சத்திலே கொண்டு வருவதுமாவோடு மட்டுமல்லாமல் ஏழைகளையும் இன்னும் தேவையுள்ளவர்களுக்கும் நாம் இறங்கி கொடுப்போம். அவர்களையும் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவோம். கர்த்தருடைய வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்கிறது போல அவர்களிலும் இருந்து பிரகாசித்து அவர்களும் வெளிச்சத்தில் வந்து அனைவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தருடைய வெளிச்சத்திலே வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள, விளக்கை உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பறைசாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஏழைகளையும் இன்னும் இல்லாதவர்களையும் நாங்கள் தாங்க கிருபை செய்யுங்க. எல்லாரும் இந்த காலங்களிலே மகிழ்ச்சியோடு காணப்படும்படியான மகிழ்ச்சி நாட்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருந்து, எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருந்து மகிழ்ச்சியை தர வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை.